உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, பிறந்திருக்கக்கூடிய இந்த 2021 ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. ஜெய்பாராகி எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. சாமி இதுதான் சாமி எல்லாரும் சொல்றாங்க, ஆனா எங்களுக்கு மாற்றங்கள் வந்த பாடலையே, தொழில முன்னேற்றங்கள் வந்த பாடலையே, கடன் பிரச்சனை குறைஞ்ச பாடலையே, பிசினஸ் இன்க்ரீஸ் ஆனாலே போற சாமி, தினந்தோறும் எனக்கு வியாபாரம் பழைய வியாபாரம் கிடையாது, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தினந்தோறும் 4 லட்ச ரூபா வியாபாரம் சாமி, அந்த வியாபாரம் நடந்தா போறோம் நாங்க முன்னுக்கு வந்துருவோம், நாங்க லிப்டா இல்ல சாமி, எனக்கு அதிர்ஷ்டமே வேணாம், என்னுடைய உழைப்பை கொடுக்க நான் தயாரா இருக்கேன், உழைக்க நான் தயாரா இருக்கேன் சாமி, எனக்கு அதிர்ஷ்டம் தேவையில்லை, எனக்கு அடுத்தவங்க பணம் காசு தேவையில்லை, நானே கஷ்டப்பட தயாரா இருக்கேன், எனக்கு முன்னேற்றத்தை மட்டும் சாமி கொடுத்தா போறோம், அந்த மாதிரி உழைப்பை நம்பக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், தொழில்ல முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம வந்து இப்ப பார்க்க போறோம். தொழில் துறையை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில்ல வளர்ச்சிகள் இருக்கும். இதே போல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பருக்கு அப்புறம் தொழில் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க, எப்படி முன்னாடி சொன்ன பதிவு, இந்த முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப போல்டா அழுத்தம் திருத்தமா எடுத்து உதாரணத்தோட உங்களுக்கு சொல்லணும், அதே போலதான் இப்ப சொல்லக்கூடிய நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க, உண்மையாக இருக்குமே ஆனால் நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, விருச்சிக ராசி என்பது இந்த செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு, செப்டம்பருக்கு முன்னாடி உங்க பிசினஸ் வேற, இந்த ராகு கேது பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் கொஞ்சம் படிப்படியா கொரோனால மொத்தமா படுத்துட்டு இருக்கோம். அப்போ இந்த செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் ராகு கேது பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு தொழில் துறையில கொஞ்சம் படிப்படியா முன்னேற்றம் இருந்திருக்கும். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாசம் மாசம் தொழில் வந்து முன்னேற்றத்தை, அந்த வரவு செலவு அதிகரித்திருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது நடந்ததா இல்லையா? அப்ப அதே போலதான் படிப்படியான வளர்ச்சி விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் அமைகிறது. தொழில முன்னேற்றம் உண்டு, தொழில் துறையில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. தொழில வளர்ச்சி அடையக்கூடிய மாதம், நீண்ட நாட்களாக தொழில் உங்களுக்கு எப்படி அமையணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த போல அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருகிறது. இதனால் வரல தொழில இருந்து வந்த தடைகள் விலகும். அதே போல உங்கள்ட்ட சரியான வேலையாட்கள் அமைந்திருக்க மாட்டார்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சரியான தூய்மையான உண்மையான வேலையாட்கள் அமைய மாட்டார்கள், விசுவாசமான வேலையாட்கள் அமைந்திருக்க மாட்டார்கள் விருச்சிகராசி என்பவர்கள். இந்த சனி செவ்வாய் அங்க வந்து பகை கிரகங்களாக போய்விடுகிறார்கள். அப்போ விருச்சிகராசிக்கு இந்த இனிமேலாவது உங்களுக்கு விசுவாசமான உண்மையான வேலையாட்கள் அமைவார்களா அப்படின்னு கேட்டா, நிச்சயம் உங்களுக்கு விசுவாசமா இல்லாத வேலையாட்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். யார் உண்மையா இருக்காங்களோ அவன் தான் உங்கள்ட்ட விட்டுட்டு இருப்பான், உண்மை இல்லாதவர்கள் உங்களை விட்டு தள்ளி விலகி விடுவார்கள், அதற்கான காலம் தொடங்கி விட்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது. சரி ரைட், தொழில் துறை எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழில குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், தொடர்ந்து கடன் கொடுத்து வந்து இம்சம் பண்ணிட்டே இருக்கான், கேட்டுட்டே இருக்கான், தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான், பயமுறுத்திட்டு இருக்கான், மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த 7 கேட்டகரியில உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்ல நீங்க இருக்கலாம், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த தொந்தரவுகள் குறையும், அல்லது அந்த கடனை அடைக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும். யாராவது ஒருத்தர் மூலியமா ஒரு பணம் கிடைக்கலாம், ஒரு மாமனார் கொடுக்கலாம், மாமியார் கொடுக்கலாம், அப்பா அம்மா கொடுக்கலாம்,
உறவு முறைகள் கொடுக்கலாம், எதையாவது தெரிஞ்ச நண்பர்கள் கொடுக்கலாம், எங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் அறிமுகமாக ஏதேனும் ஒரு நன்மை நடக்கும், மாற்றம் உண்டு. அப்போ திடீர் வரவு உண்டா சாமி, அது அதிர்ஷ்டம்னு சொல்லாமா சாமின்னு கேட்காதீங்க. அதிர்ஷ்டத்தை என்ன கேட்காதீர்கள், அதிர்ஷ்டம்ன்றதே வேணாம். உழைச்சு முன்னுக்கு வரக்கூடியவங்க நீங்க, ஆனால் புதிய வரவு, திடீர் வரவு உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத வரவாக இருக்கும். ஒரு 1 லட்சம் ரூபா ஒரு கடையில் வியாபாரம் நடக்கிறான், நீங்க 1 70 நடத்துதுன்னு சொல்ல 70,000 ரூபா திடீர் வரவு தானே, எதிர்பார்க்காத வரவு. அந்த மாதிரி கிரகம் உங்களுக்கு கொடுக்கும், நேரடியாகவே உங்களுக்கு கொடுக்கும். அப்போ வரவு செலவு நன்றாக இருக்கும். அதை கொண்டு தொழில வரக்கூடிய அந்த முன்னேற்றத்தை கொண்டு தாராளமாக இந்த ஜனவரி மாதம் தொழில முன்னேற்றம் நிறைந்த மாதமாக விருச்சக ராசிக்கு அமைகிறது. அதுலயும் உங்களுக்கு ஏதேனும் ஸ்ட்ரகிளிங் இருக்குமே, ஆனால் சாமி நீங்க இவ்வளோ நன்மையை சொல்லியிருக்கிறீங்க, இவ்வளோ ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க, ஆனாலும் எனக்கு இது நடக்குமா சாமி, இது எனக்கு நடக்கல சாமி அப்படின்னு சொன்னாதான், அப்பதான் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இவ்வளோ நன்மைகளை சொல்லியிருக்கீங்களா சாமி, அது ஏன் எனக்கு நடக்கவில்லை, அது ஏன் சாமி எனக்கு நடக்கல, எனக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்டா அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். விருச்சக ராசி அன்பர்கள் சரி ஓகே. அடுத்ததாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தருணங்கள் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு உள்ளது. வேலையில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சில விருச்சக ராசி அன்பர்கள் ஏற்கனவே வேலையில பிரச்சனை இருந்து வேலை பறிபோயிருக்கலாம், இந்த கொரோனா டைம்ல போயிருக்கலாம், அல்லது பிஃபோர் செப்டம்பர் வேலை போயிருக்க வாய்ப்புகள் உண்டு, ஒரு சிலருக்கு ஆப்டர் செப்டம்பர் வேலை போயிருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி வேலைகள் பறிபோய் இருந்தால் போன வேலை திரும்பவும் கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டா மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சக ராசி அன்பர்களே, சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப், ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.